வெல்கம் டு குட் எஃபர்ட் சேனல் குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ட்ரையாங்கிள்ஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ ட்ரையாங்கிள் ட்ரை ஆங்கிள் ட்ரை அப்படின்னா இங்கே த்ரீ த்ரீ ஆங்கிள்ஸ் ஏ ட்ரையாங்கிள் ஹேஸ் த்ரீ சைட்ஸ் த்ரீ ஆங்கிள்ஸ் அண்டு த்ரீ வேர்டிசஸ் இங்கே த்ரீ சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏபி ஒரு சைடு பிசி ஒரு சைடு ஏசி வந்து ஒரு சைடு ஓகே ஸோ ஏபி பிசி நெக்ஸ்ட்டு ஏசி மூணு சைட்ஸ் இருக்குது ஓகே த்ரீ சைட்ஸ் அதே மாதிரி த்ரீ ஆங்கிள்ஸ் ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி ஸோ த்ரீ ஆங்கிள்ஸ் அதுக்கப்புறமா அண்ட் த்ரீ ஸோ இங்கே ஏ ஒரு வேர்டெக்ஸ் பி ஒரு வேர்டெக்ஸ் வேர்டெக்ஸ் சி ஒரு ஸோ த்ரீ ஓகே நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஆஃப் ஓகேஸ்ல யூகியுலேட்டர் ட்ரயங்கிள்ஸ் யூகியலேட்டர் ட்ரயங்கிள் யூக்லேட்டரல் ட்ரயாங்கிளில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஸோ இப்போ இந்த ஏபி ஏபி வந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கேயும் ஃபைவ் சென்டிமீட்டர் இங்கேயும் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கும் ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அதே மாதிரி ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஆல் ஆங்கிள்ஸ் வந்து சிக்ஸ்டி டிகிரி ஓகே ஸோ இங்கே மூணு டிகிரி மூணு மூணு ஆங்கிளுமே சிக்ஸ்டி டிகிரி இருக்கும் ஓகே ஸோ ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி இங்கே மூணுமே வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி டிகிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து யூக்லேட்டரல் ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஐசோஸ்லஸ் ட்ராங்கிள் ஐசோஸ்லஸ் ட்ரேங்கிளில் வந்து டூ சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் டூ ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இப்போ டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்னா இங்கே சிக்ஸ் சென்டிமீட்டர் இருக்கும் இங்கே சிக்ஸ் சென்டிமீட்டர் இங்கே ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ டூ சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கும் அதே மாதிரி டூ ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள் ஸ்கேலின் ட்ரையாங்கிளில் நோ ஈக்குவல் சைட்ஸ் ஈக்குவல் சைட்ஸ் வேறு வேற மெஷர்மெண்ட்டில் இருக்குது ஒவ்வொரு சைடுமே வேறு வேற மெஷர்மெண்ட்டில் இருக்குது அண்ட் நோ ஈக்குவல் ஆங்கிள் ஆங்கிள்ஸ் ஆங்கிள் கூட வேற வேறு ஆங்கிள் இருக்கும் ஓகே சேம் டிகிரியில் இருக்காது ஓகே ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து காங்க்ரவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் காங்க்ரவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்னா என்ன காங்க்ரெட் மீன்ஸ் ஈக்குவல் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் ஆர் ஃபிகர்ஸ் ஹூஸ் ஷேப்ஸ் அண்ட் சைஸ் ஆர் போத் த சேம் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரே மாதிரி காயின் இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஷேப் சைஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் சிமிலாரிட்டிஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது காங்குரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இங்கே ரெண்டு காயின் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு காயினையும் ஒரு காயினுக்கு மேலே இன்னொரு காயின் வச்சோம் அப்படின்னா ஒரு காயின் தான் தெரியும் மேல இருக்கிற இந்த காயின் மட்டும்தான் தெரியும் கீழே இருக்கிற இன்னொரு காயின் வந்து நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது காங்குரண்ட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு காயின் இன்னொரு காயின் நல்லா கவர் பண்ணியிருக்கு பாருங்கள் இதோட சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்கிற காயினோட சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸாக நல்லா கவர் பண்ணியிருக்கு எதுவுமே நமக்கு தெரியலை அப்படின்னா இதோட சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸும் இதோட டயாமீட்டர் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு காயின்ஸுமே காங்கரன்ஸ் இப்போ வேறு காயின் எடுக்கலாம் ஃபைவ் ருபீஸ் காயின் எடுத்திருக்கேன் இப்போ இப்போ இந்த ஒரு காயினை இந்த ஒரு காயினுக்கு மேலே நம்ம வச்சோம் அப்படின்னா கீழே இருக்கிற காயின் நமக்கு நல்லாவே தெரியுது இந்த டூ ரிபி காயின்ஸோட சர்க்கும் நமக்கு நல்லாவே தெரியுது ஓகே ஸோ அப்ப இது ரெண்டுமே காங்கிரண்டா அப்படின்னா இது ரெண்டுமே காங்கிரன்ட் கிடையாது ஏன்னா மேல இருக்க இந்த காயின் கீழ இருக்க காயினா கரெக்டாக கவர் பண்ணல பேலன்ஸ் தெரியுது பாருங்க அப்ப இந்த ரெண்டு காயினுமே காங்கிரன்ஸ் கிடையாது ஓகே சோ இப்போ நமக்கு என்ன சொல்லிருக்காங்க காங்கிரன்ஸ் ஆஃப் ட்ரயாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே சோ இப்போ பாருங்க இது ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இந்த ஒரு ரெண்டு ட்ரையாங்கிளே ஒரு ட்ரயாங்கிளுக்கு மேலே இன்னொரு ட்ரையாங்கிள் ஓவர்லாப் பண்ணிடலாம் மேலே வச்சிடலாம் அப்போ கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் நமக்கு தெரியுதா தெரியலை ஒரு ட்ராங்கிள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே அப்படி இருந்துச்சு இப்போ இப்போ இந்த மாதிரி இதோடய சைட்ஸ் இந்த சைட் கீழே கீழே இருக்கிற ட்ரையாங்கிளோட சைட்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கு அதே மாதிரி மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் இந்த கீழே இருக்கிற இந்த ட்ரையாங்கிளோட சைடை கவர் பண்ணிருக்கு ஸோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் அதே மாதிரி தான் இந்த ட்ராங்கிள் இதோட சைடு வந்து கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் சைடை கவர் பண்ணியிருக்கு ஸோ சேம் சைஸ் ஷேப் எல்லாமே வந்து சேமாக இருக்கும் சிமிலராக இருக்குது அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே வந்து காங்கிரன்ட்ஸ் ஓகே ஸோ இங்கே வந்து நான் இங்கே மூணு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன் மூணு ட்ரையாங்கிளில் எது காங்கரன் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது இங்கே இங்கே ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது இங்கே ட்ரையாங்கிள் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது இங்கே ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இருக்குது ஓகே இந்த மூணு ட்ராயங்கில் எது காங்கிரண்ட் ஆஃப் ட்ரங்கோ காங்கிரண்ட் ட்ரேங்கல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ட்ரேங்கிள் ஏபிசியில் ஏபி ஒரு சைடு ஏபி ஒரு சைடு இந்த ஏபி வந்து எக்ஸ் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கணும் ஓகே ஏபி எக்ஸ் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கணும் அதே மாதிரி பிக்யூக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஸோ பிக்யூ வந்து இங்கே ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குது ஆனால் இங்கே ஏபி ஃபோர் சென்டிமீட்டர் இருக்குது எக்ஸ் ஒய் ஃபோர் சென்டிமீட்டர் இருக்குது அப்போ இது காங்கிரண்ட் ட்ரயாங்கலில் ட்ரயாங்கல்ல வந்து இது காங்கிரண்ட்டில் வராது ஒரே மாதிரி ஏபிசி டிரயாங்கிள் ஏபிசிக்கு காங்கரென்டா வராது எக்ஸ் ஒய் செட்டுக்கு இது காங்கனண்டா வராது ஓகே சோ இப்ப இந்த ரெண்டு ட்ரயாங்கிள்ஸுமே காங்கரண்டா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்ப ஏபி வந்து ஃபோர் சென்டிமீட்டர் அதே மாதிரி எக்ஸ் ஒய் ஃபோர் சென்டிமீட்டர் தான் அதே மாதிரி இங்க பிசி சிக்ஸ் சென்டிமீட்டர் இங்க ஒய் செட் சிக்ஸ் சென்டிமீட்டர் இங்கே ஏசி 5 cm, இங்க எக்ஸ் இசட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ மூணு சைட்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்குது ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பிசி இஸ் ஈக்வல் டு ஒய் இட் அண்ட் ஏசி இஸ் ஈக்வல் டு எக்ஸ் இசட் அதே மாதிரி ட்ராங்கிள்ஸ் ட்ராங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ கா ஆங்கிள் ஏ வந்து கரஸ்பாண்டிங் கரஸ்பாண்ட் டு ஆங்கிள் எக்ஸ் அதே மாதிரி ஆங்கிள் பி வந்து கரஸ்பாண்ட் டு ஆங்கிள் Y.

எழுதலாம் ஓகே இப்போ ட்ரயாங்கிள் ஏபிசி காங்கரன் டூ ட்ரயாங்கிள் எக்ஸ் ஒய் இசட்னு தான் நம்ம எழுதணும் இந்த ஆர்டரை நம்ம இங்கே மாற்றவே கூடாது ஏன்னா நம்ம இங்கே ஏபி இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஒய்னு சொல்லியிருக்கோம் பிசி இஸ் ஈக்குவல் டூ ஒய் இசட்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஏசி இஸ் ஈக்வல் டு எக்ஸ் இசட்னு சொல்லியிருக்கோம் அதனால் ட்ரயாங்கிள் ஏபிசி காங்கரன் டூ ட்ராங்கிள் எக்ஸ் ஒய் இசட்னு நம்ம எழுதணும் ஸோ இங்கே ட்ரையாங்கிள் ஏபிசி காங்கிரண்ட் டூ ட்ராங்கிள் ஒய் எக்ஸ் இசட்னு சொன்னோம்னா அது தப்பாக போயிடும் இது வந்து கரெக்ட் கிடையாது ஸோ அந்த ஆர்டரை நம்ம கரெக்டாக எழுதணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கிரைட்டீரியா ஆஃப் காங்கிரன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ